அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வசிய உபதி செய்கிறது எப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு பதிவு இருக்குது நம்ம சேனலில், ஆனால் அது புதிய சந்தாதாரர்கள் நிறைய பேர் சேர்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு போய் அது ரீச் ஆச்சா என்னன்னு தெரில. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வசிய உபதி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் கொடுத்துருக்குற முதல் பதிவில் வந்து அந்த வசிய உபதியோட மந்திரம் வந்து பெருசு. இந்த மந்திரம் வந்து சின்ன மந்திரம், ஆனால் பவர்ஃபுல்லான மந்திரம். இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சுத்தமான விபூதி தான் வேணும் உங்களுக்கு. பசஞ்சான விபூதி, இங்கே கடைகளில் கிடைக்கிற விபூதிலாம் சுத்தமான விபூதியான்னு தெரியல. அது எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு சொல்ல முடியாது, கேரண்டியாக சொல்ல முடியாது. பசஞ்சான விபூதி, ஒரிஜினல் விபூதி எங்கேயாவது கிடச்சதுனாக்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க பூஜையில். இந்த பூஜை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணும். வசியத்திற்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. காலையில் ஒரு 7 மணிக்கு உகந்துருங்க. ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு இயந்திரம் கொடுத்துருக்கோம். அந்த இயந்திரத்தை மோதிர விரலால் வரைங்க. அந்த இயந்திரம் விபூதியில் தெரியணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல ஒரு வட்டம் போடுங்க, அது நடுவில் வந்து ஒரு முக்கோணம் போடுங்க. சூலம் கொடுத்துருக்கிற இடத்துலலாம் சூலம் கரெக்டாக மோதிர விரலால் போடுங்க. போட்டு முடித்த அப்புறம் மோகனம்னு இருக்கும், அந்தந்த எழுத்துக்களை அந்தந்த இடத்துல எழுதிடுங்க. எழுதி முடித்த அப்புறம் ரொம்ப சிறிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை ஜபிச்சு முடிக்கிறதுக்கே ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். கிழக்கு முகமாக வந்து ருத்ராட்ச மாலையை கொண்டு ஜபம் பண்ணலாம், இல்லைனா வடக்கு முகமாக கூட அமரலாம். 1008 முறை ஒரே தடவையில் ஜபிச்சு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு இந்த விபூதியை நீங்களே வச்சுக்கோங்க, கீழே தரையில் வைக்க வேண்டாம், ஏதோ ஒரு டப்பால் அடித்து வச்சுக்கோங்க. இது ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஆண்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய முறையில் பெண்களும் செய்யலாம். ஜஸ்ட் இந்த விபூதியை மந்திரிச்சு வச்சுட்டு உங்கள் கொஞ்சமாக எடுத்து ஒரு பொட்டலம் கட்டி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு அவசியம் செய்ய நினைக்கிறீங்களோ அவங்க மேலே போட்டாலே போதும், அவங்களுக்கு தெரியாமல் அவங்க உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு பெருக ஆரம்பிச்சிடும். உங்கள் மேலே அன்பு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதிகபட்ச அன்பு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. ரொம்ப எளிமையான ஒரு முறையும் கூட, யார் வேணுனாலும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம். வசியத்துக்கு உகந்த ஒரு சக்தி வாய்ந்த விபூதி வசிய முறை. இந்த முறையை பயன்படுத்துங்க, நிச்சயமாக 100% உங்களுக்கு வேலை செய்யும். 100% கேரண்டின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த முறையை பயன்படுத்தி. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதற்குண்டான மந்திரம் வந்து கிளீம் ரோம், அவ்வளோதான். கிளீம் ரோம். இந்த மந்திரத்தை 1008 முறை ருத்ராட்ச மாலை கொண்டு வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ அமர்ந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஜபம் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாக்கா விபூதிக்கு பவர் வந்துடும். அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் 11 மணியோ 21 முறையோ சொல்லுங்கள். நீங்கள் யார் மேலே அவங்க தெரியாமல் தூவுறீங்களோ அது தூவுறதுக்கு முன்னாடி ஒரு 10 முறை 11 முறையாச்சும் சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறத நினச்சிட்டு, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டு தூவிட்டிங்கனாக்கா சக்ஸஸ் ஆகிடும். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.